ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் வீட்டி ஆட்னல் ஃப்ரம் எல்லோ பேர்ட்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு. இது நார்மல் ப்ரொசீஜர் தான், பட் இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த மசாலாவில் நம்ம சிக்கன் கிரேவி பண்ணும்போது இன்னும் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுடர்ஸும் ஆட் பண்ண தேவையில்லை, நம்ம வீட்டிலே இந்த மசாலா ரெடி பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் 1/2 kg சிக்கன், வெங்காயம், தக்காளி வச்சுருக்கிறேன், காய்ந்த மிளகாய், இஞ்சி பூண்டு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, முந்திரி, கிராம்பு பட்டை, அப்புறம் மல்லி, காய்ந்த மல்லி, கொத்தமல்லி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹீட் பண்ண கடாயில் நம்ம வச்சுருக்கிற காய்ந்த மிளகாய் என்ன பண்ணலாம், போட்டு லைட் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ மிளகாய் வந்து என்ன ஆகக்கூடாது அப்படின்னா, ரொம்ப கருகீரக்கூடாது, அப்போனா ரொம்ப ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ லைட் ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் காய்ந்த மல்லி. ஸோ இதையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைட் ஃப்ளேமில் சிம்மில் வச்சே நீங்கள் என்ன பண்ணுங்கள், வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கிராம்பு பட்டை. இது கூட நான் என்ன பண்ணுறேன், மிளகு, மிளகும் சின்ன ஜீரகமும் என்ன பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். இதையுமே லைட் ஃப்ளேமில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு பிறகு நான் வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு இதுவுமே முழுவதுமாக வச்சுருக்கிறேன். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடாயில் என்ன பண்ணிக்கலாம், வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி முழுவதுமாக ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் ஒரு பிளேட்டில் வந்து வறுத்து எடுத்து வச்சு எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறுறதுக்காக வச்சுருக்கிறேன். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை அரைக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் மிக்சி ஜாரில் அரைக்கும் போது உங்களுக்கு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ மசாலா ரெடி. ஸோ ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம இப்போ கிரேவி பண்ண ஆரம்பிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுருங்க. ஸோ எண்ணெய் காய்ந்ததும் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வருது. ஸோ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக அதை கிண்டி விட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வைத்திருக்கிற பெரிய வெங்காயம். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். அதை மாதிரி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால், எந்த ஒரு நான்வெஜ் கறிக்குமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் ஆன உடனே நம்ம வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். ஸோ கம்மியாக ஆட் பண்ணாலே நமக்கு கிரேவி டேஸ்டியாக இருக்கும். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம வைத்திருக்கிற சிக்கன் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிவிட்டு இதையும் வெங்காயம் தக்காளி கூட நல்லா என்ன பண்ணிக்கோங்க, கிண்டி கிளறி விட்டுருங்க. ஸோ இதை இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 minutes உப்பு ஆட் பண்ணிவிட்டு 3 minutes என்ன பண்ணுங்கள், அதை நல்லா மூடி வச்சுருங்க. ஸோ நீங்கள் மூடி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா கொதிச்சு வந்துடும். ஸோ நம்ம வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணலை, வெங்காயம் தக்காளி சிக்கன் மட்டும்தான். சிக்கனை கழுவி நான் மஞ்சள் தூள் போட்டு வச்சுருந்தேன், டர்மரிக் பவுடர் போட்டு. ஸோ இப்போ நம்ம வைத்திருக்கிற மசாலாவை ஆட் பண்ணுறோம். ஸோ மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை வந்து நல்லா மசாலாவில் கிளறி விட்டுறலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே மசாலா இருக்கிற மாதிரி என்ன பண்ணிடுங்க, நல்லா கிண்டி விட்டுருங்க. ஸோ இந்த மசாலா போடும்போதே நல்ல ஸ்மெல் வருது, ஆக்சுவலாக டேஸ்டியாக இருக்கும். இந்த இப்படி மசாலா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எந்த கடையில் வாங்குகிற பவுடர்ஸும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம மசாலாவை நல்லா கிண்டி விட்டாச்சு. நீங்கள் பார்க்குறீங்க நம்ம எந்த பவுடர்ஸும் ஆட் பண்ணலை. இந்த மசாலா நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண மசாலா தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒரு 5 to 7 minutes வரைக்கும் இந்த கடாய் வந்து மூடி வச்சு நல்லா மூடிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க 5 to 7 minutes அப்புறம் நல்லா சிக்கன் என்ன ஆயிடுச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. நமக்கு தெரியும் நம்ம அதோடய கலர்ஸ் கூட என்ன ஆயிடுச்சு, நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நல்லா சுண்டி நல்லா வற்றுற வரைக்கும் என்ன பண்ணுங்கள், இது பண்ணுங்கள். நீங்கள் இதுலேயுமே லைட் ஃப்ளேமில் வைக்கிறது நல்லது, இல்லைனா அது கீழே அடி பிடிச்சிரும். ஸோ நல்லா ரெடியானதுக்கப்புறம் ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இந்த மசாலா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்லேயே ரெடி பண்ணலாம். நம்ம கடையில் எந்த பவுடர்ஸும் வாங்கி நம்ம ஆட் பண்ணி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இப்படி மசாலா வீட்டில் ரெடி பண்ணி பண்ணும்போது நமக்கு டேஸ்டியாகவும் இருக்கும், இது ஹெல்த்தியானதும் கூட. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி, வீட்டிலையே பண்ணியாச்சு. ஸோ இதை மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் கார்னிஷ்காக முந்திரி அண்ட் கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சிக்கன் கிரேவி நீங்களும் வீட்டிலையே ரெடி பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்றது டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட நம்ம இப்படி செஞ்சு கொடுக்கலாம், சூப்பர்பாக இருக்கும். ஸோ இவ்வளவு நேரம் அந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மறக்காமல் எல்லோ பேர்ட்ஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.